இனிப்பா இனிப்பு பகடா செஞ்சிருக்கீங்களேன்னு கிண்டல் பண்றாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதிஸ் கிச்சன்ல இங்க பாருங்க கருப்பு வெள்ளம் பாகு வெள்ளம் அதை ஊர்ல கருப்பு வெள்ளம்வாங்க இப்போ பாருங்க சகபரிசில எப்படி அதர்சம் செய்யிறதுன்னு காட்றேன் பாருங்க இது பச்சரிசி செய்யறோம்னா நம்ம அதே மாதிரி தான் இதுவும் இது ஊருங்கள்ல செய்வாங்க இதை செஞ்சு வேலூர் மாவட்டத்தில் இதை செய்வாங்க இதை தான் நோம்பு சட்டியிலே வைப்பாங்க கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் கால் டம்ளர் தண்ணி விடுறேன் காசு எடுத்து தெரியலன்னா கவலைப்படாதீங்க அதர்சம் எப்படி இருந்தாலும் சட்டியில போட்டா வந்துடும் ஏன்னா சட்டியில இனிப்பு பக்கம் செஞ்சிருக்கீங்களேன்னு கிண்டல் பண்றாங்க இது நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருகட்டும் இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா குக்கர்ல எடுத்துக்கோங்க குக்கர் பேன்ல எடுத்துக்கோங்க இப்ப மண் இல்லாத வெள்ளம் விக்கிறாங்க பாருங்க நான் அதை வாங்கியிருக்கேன் நல்லா தட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்ப உடனே பாகு வந்துடும் நல்லா கொதி வந்துடும் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வந்ததுனா போதுங்க வெள்ளம் கரைஞ்சு அதுதான் உங்களுக்கு பாகு பாகு எடுக்கணும் முத்தணும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க கம்பி பதம் இது 2 நிமிஷம் வரட்டும் இந்த மாதிரி இப்போ பாருங்க ஒரு 4 கொதி கொதிச்சிருச்சு இப்போ நான் இந்த அரிசியை போடுறேன் இதில் ஊற்றுறதுக்கு பக்கத்தில் எண்ணெய் சூடு பண்ணுறேன் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆ போதும் அரிசி அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிட்டு மேலே எடுப்பேன் கொஞ்சமாக காட்டுறேன் உங்களுக்கு தேவைன்னா நிறைய செஞ்சுக்கோங்க இப்போ இதுவே நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் 1/2 கிலோவோ 1 கிலோவோ போட்டு செஞ்சுக்கலாம் இது பச்சரிசி அதிர்சத்தை விட இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம சாப்பிட சாப்பிட மெல்ல மெல்ல ருசியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா கத்திய சூடு பண்ணி அதை இதுக்குள்ளே வச்சிருவாங்க அவங்கவுங்க சாணி அது இது ஆறுறதுக்கும் நம்ம எண்ணெய் வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் சிம்மில் வைக்கிறேன் இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும் அப்புறம் பார்க்கலாம் நல்லா நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸ் எடுத்துக்கோங்க நான் எண்ணெய் நல்லா காய வச்சிருக்கேன்
இல்லை சிகப்பரிசியில் நான் அதிரசம் செய்யலான்ட்டு நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வரவே இல்லை. எண்ணெயில் போட்டதை பாருங்கள், அப்படியே குண்டு 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 போயிடுச்சு. ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சுஸ்பா, இதை என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் கரெக்டாக தான் பார்த்து செஞ்சேன், ஆனால் பதம் எனக்கு வரவே இல்லை. நானும் நிறைய பார்த்து, அது எனக்கு என்னன்னு தெரியல. எண்ணெயில் போட்டவொன்னே புண்டுருச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னம்மா அதிரசம் சுட சொன்னால் இனிப்பு பக்கடம் செஞ்சுருக்கீங்களேன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இதை நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நான் இதில் கொஞ்சம் தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டு இனிப்பு தோசை தான் ஊற்றி கொடுக்கணும். எனக்கே சிரிப்பாக இருக்குது. எண்ணெயில் போட்டால் ஃபுல்லாக கொண்டு போயிடுச்சு. நான் இதை இது பண்ணலை, இதை அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சிகப்பரிசியில் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, அப்புறம் எனக்கு நடந்த மாதிரி நடக்க போகுது. இதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் சொல்லுவேன். இதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன், அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இனிப்பு தோசை ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். ம்.